ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ஆமே ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் எபிசோட் 9 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ல பாக்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நெல்ச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போடலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹருட்டோட க்ளோனும் சொல்லுது, ஹே என்னால இதுக்கு மேல இதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்களாம். என்ன சொல்ற நீ? ஏய், உனக்கு தெரியுமா இத்தனை நாளாக நான் இந்த ரூமில் அடைஞ்சிருந்தேன், இதுக்கான ஃபீலிங் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்படி அந்த குளோனை சொல்லிருக்க, ஆனால் நம்ம அருட்டோ வேறு ஒரு விஷயத்தை பற்றி யோசனை இருக்கான். இந்த மாதிரி இந்த குளோனு அந்த எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த ஸ்கூல்லேருந்து இவனை தூக்கிடுவாங்க. இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அப்போனா குளோனு, நான் இதை பார்த்துக்கிறேன், நான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் இப்படின்னு அவனும் போகிறான். நெக்ஸ்ட் சீனில் அவனும் கிளாஸுக்கு வந்துடுறான். அந்த கிளாஸை பார்த்து இவனும் பயங்கரமாக ஆச்சரியமாயிடுறான். ஏன்னா அழகாக இங்கே 100 பேர் உட்கார அளவுக்கு இங்கே இடம் இருக்குது. அப்போனா இங்கே நிறைய பேர் வருவாங்க, அப்போனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்களா? இதுதான் டெரிபிளான ரியாலிட்டியே இப்படின்னு இவனும் சோகமாயிடறான். இதை பார்த்து அந்த ஆளும் கேட்குறான், ஏய் தம்பி என்னப்பா சீ, நீ நல்லா இருக்கியா? ஆ, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ தான் நம்ம ஹருட்டோவே அவனோட மனசில் சொல்கிறான், இந்த மாதிரி நான் எப்படியாச்சும் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகி ஆகணும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹருட்டோ கிட்டேயும் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்றாங்க. இதை பார்த்து நம்ம ஹருட்டோவும் அதை யோசிக்காமல் எழுத ஸ்டார்ட் பண்ணுறான். அவனும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எனக்கு வந்து ஆன்சர் தெரில அப்படின்னு எழுதி வைக்கிறான். ஏன்னா பையப்பெல்லாம் வந்து ஃபெயில் ஆகணும்ல, அதனால தான் இப்படி எழுதினு இருக்கான். அப்போ தான் இவனுக்கே தோந்து, இந்த மாதிரி நான் இப்படி எழுதுனா நான் வேணும்ன்ட்டு ஃபெயில் ஆகிறதுக்காக இப்படி எழுதுறேன்னு நினச்சிப்பாங்க. அப்போனா நான் இதில் ஏதாச்சும் ஒன்று எழுதி ஆகணும் இப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்குறான். அது என்னென்ன பேரியர் மேஜிக்கான கொஸ்டின் தான் அது. நம்ம ஹருட்டோக்கு தான் பேரியர் மேஜிக்கை பற்றி நல்லாவே தெரியல, அதனால ஆஃபனும் அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எழுதி வைக்கிறான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறான். அது பார்த்தா ஏன்ஷியன் மேஜிக்கை பற்றி கேட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் இவனையும் யோசிச்சு பார்க்குறான், இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இதை பற்றிலாம் படிச்சிருக்கேன். இதனால் இவனும் யோசிக்காமல் நிறைய எழுதி வச்சிடறான். இவனுக்கு எழுதி வச்சோன்னே தான் புரியுது, அய்யோ நம்ம வந்து நிறையவே எழுதிட்டோம் போலயே. அதுக்குள்ளே டீச்சரும் அந்த பேப்பரை பிடுங்கிடுறாங்க. இப்போ தான் அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி நெக்ஸ்ட் ரூமில் உன்னோட மானா லெவலை நாங்கள் செக் பண்ண போகிறோம். என்னது, என்னோட மானா லெவலா? என்னோட மானா லெவல் நீங்கள் செக்கெல்லாம் பண்ண தேவையில்ல, வெறும் 2 தான். இல்லைப்பா, என்னதான் 2 இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணோம், ஏன்னா அதுதான் இந்த ஸ்கூலோட ஒரு பாலிசி. இதனாலே நம்ம ஹருட்டோவை அவனும் அவனோட ரூமு கேட்டு போகிறான். டீச்சர், நான் வந்து நம்ம ஹருட்டோவை நான் எத்தனை வந்துட்டேன், நல்ல வேலை பண்ணேன் பால் காஸ்ட். என்னது, எங்கேருந்து இந்த சவுண்ட் வந்து இப்படின்னு நம்ம ஹருட்டோவும் தேடுறான். இப்போ தான் அந்த வாய்ஸை சொல்லுது, இந்த மாதிரி கீழே பாருப்பா. இப்போ தான் அவனே கீழே பார்க்குறான். கீழே பார்த்தா ஒரு பொண்ணு தான், அதுதான் இவ்வளோ நேரமாக பேசியிருக்கு. என்னோட பேர் டேரட்டா ரோசேனல். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னது, ஒரு குட்டி பொண்ணு ப்ரொஃபஸர் வேலை பண்ணுது, அதை பற்றி தானே இப்போ நீ யோசினிருக்க? ஏய், நான் ஒரு விஷயத்த சொல்ல மாத்துட்டேன், நீ வந்து கிங்கோட ரெக்கமெண்டேஷன் படி தானே இங்கே வந்திருக்க? நான் நினச்சா உன்னை இங்கே அசால்ட்டாக தூக்கலாம் தெரியுமா, என்னதான் நீ கிங்கோட ரெக்கமெண்டேஷன் படி வந்திருந்தாலும். என்னது, உங்களால் அதை பண்ண முடியுமா? நிஜமாவா? இதை கேட்டாவளும் என்ன, இவன் வந்து எக்ஸைட் ஆகிறான், அப்போனா இவனுக்கு அதுதான் ஆசையா என்ன? இவளும் அவன் எழுதின கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் பேப்பர்லாம் பார்க்குறா. பரவாயில்ல, இது நல்லதாக இருக்குது, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதை பார்த்து நம்ம ஹருட்டோவும் யோசிக்கிறான், என்னது இவங்களுக்கு கோவமே இல்லையா? நான் எதிர்த்து எழுதி வச்சிருந்தேனே, இவங்க வந்து கண்டிப்பாக கோவமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அந்த மானல் லெவல் செக் பண்ணுற அந்த பாலையும் வைக்கிறாங்க. நம்ம ஹருட்டோ செக் பண்ணோடனே அங்கே ஒரே வெளிச்சமாக இது, அதுவும் இல்லாமல் அந்த கிறிஸ்டல் பாலம் உடஞ்சிது. இதை பார்த்து நம்ம ஹருட்டோவும் யோசிக்கிறான், ஐயோ போச்சு, ஏற்கனவே அவங்க கோவமாக இருக்காங்க, இப்போ அதுக்கும் மேலே கோவமாயிடுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் கோவமாயிடுங்க, ஆனால் என்ன வீட்டுக்கு தயவு செஞ்சு அனுப்பிடுங்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த டீச்சர் வந்து, வா உனக்குள்ளே நிறையவே பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏ பால் காஸ்ட், நீ பாத்தியா என்ன, இந்த கிறிஸ்டலையே இவன் உடைச்சிட்டான், அப்போனா என்ன அர்த்தம்? இவனுக்குள்ள நிறையவே மானா பவர் இருக்கு, அதனால தான் இந்த கிறிஸ்டல் ஹேண்டில் பண்ண முடியாம உடைஞ்சிச்சு. ஆனால் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இவனோட மான லெவல் வெறும் 2 தான், ஆனால் இவனால் எப்படி உடைக்க முடியும்? ஏய், ஒன்று நம்மளுக்கு இந்த கிறிஸ்டல் பாலோட மேஜிக் லாஜிக்கை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் ரிசர்ச் போயிருந்தா இருக்கு, அதனால நம்ம இதை பற்றி நல்லாவே ரிசர்ச் பண்ணோம். இப்போ தான் அவளே அந்த ஆன்சர் ஷீட்டை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் நினச்சே பார்க்கல, இல்லை அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்லாம் நான் கொடுத்துருந்தேன், ஆனால் இவன் சிம்பிளாக எனக்கு தெரியாதுன்னு எழுதி வச்சிருக்கான், அப்போலாம் இவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துக்கோ. அதுவும் இல்லாமல் நான் பேரியர் மேஜிக் அண்ட் ஏன்ஷியன் மேஜிக் இதை பற்றி நான் கொஸ்டின் கேட்டு வச்சிருந்தேன், அதோட ஆன்சரை பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த ஆன்சர் வந்து என்னோட காப்பி மாதிரியே இருக்குது. இப்போ தான் நம்ம ஹருட்டோவே யோசிக்கிறான், என்னது காப்பியா? அப்போனா நான் படித்தது எல்லாமே இந்த பொண்ணு எழுதின புக்கு தானா? ஹே பால் கோஸ்ட், நீ என்ன பண்ணுறனா, இந்த பையனை ஏன் கூடியே இருக்கிற மாதிரி பண்ணுற? என்ன மற்ற ப்ரொஃபஸர் கேட்டாலும் இவனை வந்து அவங்களுக்கு அனுப்பக்கூடாது. ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க ஆல்ரெடி இவன் உங்கள் கையில் தான் வரணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயம் இவனுக்காக நீங்கள் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவன் ஏன் கூட தான் இருக்கணும். இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம ஹருட்டோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இவங்க என்னை வச்சு ஜோக் காட்டுறாங்களா என்ன? இப்படி இவனும் யோசனை இருக்கும்போது இப்போ தான் அந்த பொண்ணே சொல்லுது, ஹேய் நீ வந்து இனிமேல் ஏன் கூடியாரு, என் கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ணலாம். ஆனால் இதை கேட்ட நம்ம ஹருட்டோ சிம்பிளாக வேணான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறான். இதனால் அந்த பொண்ணும் கத்தினே அழுது, ஏ போவாத, நம்ம ஒன்றா ரிசர்ச் பண்ணலாம். இருந்தாலும் அவன் கண்டுக்காமல் போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹருட்டோ அவனோட காப்பி கையிலையும் சொல்கிறான். இருந்தாலும் அந்த காப்பி சொல்லுது, நீ வந்து கவலைப்படாத, நம்ம வந்து தோக்கலை, ஒன்றுமே நம்ம கையில் சான்ஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் சீன்ல நம்ம காப்பியும் அந்த சர்மோனிக்காக உட்காந்து இருக்கு. இப்பதான் நம்ம ஷார்லட்டே வந்துட்டு ஒரு கன்னு தரா. இது வந்து சொல்ல போனா நம்ம ஹருட்டோ தான் தந்திருப்பான். இது வந்து உனக்கு சர்மோனில யூஸ் ஆகும். இவனும் அந்த சர்மோனிக்கு போறான். அந்த சர்மோனியும் நல்லபடியா முடியுது. இவனும் அங்கிலிருந்து வரான். இவனும் அங்கிலிருந்து டக்குன்னு இவனோட ரூமுக்கும் ஓட பாக்குறான். அப்பதான் அங்க மூணு பேர் நின்று இருக்காங்க. இந்த மூணு பேரையும் பார்த்தா எனக்கு சரியாவே தெரியல. அதனால நான் இங்கிலிருந்து போறதே ஒரு நல்ல விஷயம் இப்படின்னு இவனும் போயின்னு இருக்கான். அப்போதான் அவனும் கூப்பிடுறான், ஏய் நீதான் இங்க வா. என்னது நானா இப்படின்னு இவனும் பைபிள் ஸ்டார்ட் பண்றான். ஏய் வெள்ள முடி பொண்ணு உன்னதான். ஓ அந்த பொண்ணை கூப்பிட்டாங்களா இப்படின்னு இப்போதான் இவனு நிம்மதியாகிறான். இப்படியே இவனும் கீழே பார்த்துன்னு போறானா தெரியாதனமா அந்த பொண்ணு இடிச்சிடறான். அதாவது இவன் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பானே அதே பொண்ணு தான். ஏய் எவ்வளவு தைரியம்தா, என்ன தாண்டி நீங்க செல்யூட் கூட அடிக்காம போறீங்க, அதுவும் என்ன கண்டுக்காத மாதிரி போறீங்க. ஆனா இந்த அகாடமியோட கைட்ல அந்த மாதிரி விஷயம் எதுவும் போடலையே. அதெல்லாம் இல்ல, நான் சொன்னா நீங்க அடிக்கணும், ஏன்னா நான் வைஸ் பிரசிடென்ட். இத கேட்ட அந்த பொண்ணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ரூல் இருக்கா அப்படின்னு நம்ம ஹருட்டோ கையில கேக்குறான். இத பார்த்த அந்த பையனும், ஹேய் அவளுக்கு சொல்லி புரியவை. இதெல்லாம் கேட்காம நம்ம ஹருட்டோ நடிக்கிறான், இந்த மாதிரி எனக்கு வயிறு வலிக்குது. இத பார்த்தோன்னே பைப்பல கண்டுபிடிச்சது, இந்த மாதிரி இவன் பச்சையா நடிக்கிறான்னு. ஹேய் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே நடிக்கிறேன், உன்னை வந்து நான் சும்மா விடக்கூடாது இப்படின்னு அவனும் அவனோட மேஜிக் அட்டாக் பண்ணலான்னு அவன் அட்டாக் பண்றான். இதை பார்த்த நமக்குள்ளும் பயங்கரமா ஓடுது, ஏன்னா அது ஒரு மேஜிக் அட்டாக். இருந்தாலும் அவன் அவன் மேல அட்டாக் பண்ணிடுறான். பார்த்தா நம்ம க்ளோன் மேலேயே பட்டுது, இதனால அவனும் விழுதுறான். இப்போதான் அவனும் எழுந்துக்கிறான். நல்ல வேலை ஹருட்டோட பேரியர் வந்து ஒர்க் ஆச்சு. நல்ல வேலை ஹருட்டோ, நீ வந்து என் மேல ஒரு பேரியரை போட்ட. இதை பார்த்தா அந்த பையனும் ரொம்பவே கோபமாயிடுறான். இப்போதான் இவனுக்கே புரியுது, இந்த மாதிரி நான் நடிக்கணும்ல, ஏன்னா அவன் என் மேல அட்டாக் பண்ணியிருக்கான். இதனாலேயே அவனும் நடிக்கிறான். இப்போதான் அந்த பொண்ணே சொல்லுது, சாரி என்னால் தான் எவ்வளோ பிரச்சனை வந்தது, நான் வந்து சால்வ் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் இது எவ்வளோ பெரிய பிரச்சனை அவனு எனக்கு தெரியாது. இதை கேட்ட நாம ஹருட்டோட க்ளோனும், நான் வந்து பேசுறதுல அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, ஆனால் இந்த பொண்ணை பார்த்தா எனக்கும் மேல வேஸ்டா இருக்கு. இதை பார்த்த அந்த ஆளும் ரொம்பவே கோபமாயிடுறான். இதனால அவனோட அட்டாக்கை அவன் ரெடி பண்றான். இதை பார்த்த பின்னாடி இருக்கவனும், ஏய் நீ வந்து அவங்க மேல அட்டாக் பண்ணக்கூடாது, இதனால அவங்களுக்கு பாதிப்பு உண்டாகும், ஏய் நீ வாய முடு எனக்கு தெரியும் இப்படின்னு இவனும் அட்டாக் பண்ணலான்னு வரான். இதை பார்த்த நம்ம ஹருட்டோட குளோனும், ஏய் நீங்கிலிருந்து போயிடு நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு அவனும் அந்த கன்னை யூஸ் பண்ணி ஒரு ஃபயர் பண்ணிட்டு அங்க பயங்கரமா தப்பிச்சு ஓடிடுறான். நெக்ஸ்ட் இல்ல நம்ம ஹருட்டோக்கில் இவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறான். நான் வந்து அங்கிலிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், இருந்தாலும் அவன் என் பின்னாடி தான் இருக்கான்னு நினைக்கிறேன், நீ வந்து இங்கே ரெஸ்ட் எடு, மீதியை நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு இவனும் வெளில போறான். இப்போதான் அங்கே ஒரு பொண்ணு வருது. இது பார்த்தா வைஸ் பிரசிடென்ட்டோட ஃப்ரெண்டு தான். இதுவும் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குது, ஏ ஹருட்டோ நீ வந்து அவன் கூட சண்டை போட்டவனும், நீ ஒண்டி சண்டை போடலனா மார்க்ரேஸோட பேர் தான் கேட்டு போவோம் அப்படியே நீ தோக்குற மாதிரி நினைச்சா உனக்கு தான் நிறையவே பிரச்சனை இருக்கும், ஸோ நீ வந்து சண்டை போட்டு தான் ஆகணும். இதை கேட்ட நம்ம ஹருட்டோவும் யோசிக்கிறான், இது என்ன பிரச்சனையாக இருக்கு, அவன் வந்து நம்ம ஹருட்டோ மேலே அவ்வளோ ஃபோர்ஸ் எல்லாம் காட்டல போல, நான் வந்து இதனாலேயே அவன் கூட சண்டை போடணும் போல, ஆனால் நான் அவன் கையில் தோக்குற மாதிரி தான் நான் வந்து பிளானை செஞ்சாகணும். இப்போ தான் அவனோட பேரியர் மேஜிக் யூஸ் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த பொண்ணு அந்த வெள்ள முடி பொண்ணு கூட பேசினிருக்கு. ஆமாம் இந்த பொண்ணு கூட இந்த பொண்ணு என்ன வேலை இப்படி இவனும் யோசிச்சு நடக்கும் போது அந்த பொண்ணும் அங்கே போயிட்டு இவ்வளோ அந்த வைஸ் பிரசிடென்ட்டோட வீட்டுக்கு போயிட்டு, சாரி எல்லாமே என்னோட தப்பு தான் நினைக்கிறேன், ஏன்னா என்னால் தான் நீங்கள் இப்போ குண்டடி வாங்கி இப்போ அடிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்க, நான் ஒண்டி அங்கே எதுவும் பண்ணாமல் இருந்திருந்தேன், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இதெல்லாம் பார்த்து நிற்க நம்ம ஹருட்டோ யோசிக்கிறான், ஆமாம் இந்த பொண்ணு எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போச்சு. இப்படி இவனும் யோசிச்சு நிற்கும் போது அந்த பொண்ணும் சொல்லுது, இந்த மாதிரி அவனை விட்டு எல்லாமே என்னோட தப்பு தான். அப்படியா, அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வந்து அவன் கூட சண்டை போட்டே அவனும். இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணும், வேணாம் நான் வந்து அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் வந்து அவனுக்காக என்ன வேணா பண்ணுறேன், என்னது என்ன வேணாவா, அப்போனா நீ வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் எங்கள் முன்னாடி டான்ஸ் ஆடு. இதை கேட்டால் அவளும் சரின்னு சொல்லி அவளோட ட்ரெஸ்ஸை கைட்டுறா. இதை பார்த்து நிற்க அவனும், ஏய் என்ன ஆச்சு உன்னோட கை எதுக்கு நடுங்குது, உனக்கு ஹெல்ப் என்னன்னா சொல்லு, உனக்கு ஹெல்ப்பா இங்கே இருக்க ரெண்டு பசங்களை அனுப்பி உன்னோட ட்ரெஸ்ஸை அவுக்க வைக்கிறேன், இல்லை இல்லை எனக்கு ஹெல்ப்பெல்லாம் வேணாம் இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் இப்படின்னு இவளோட ட்ரெஸ்ஸையும் அவுக்கிறா. இதை பார்த்து நிற்க நம்ம ஹருட்டவும் யோசிக்கிறான், என்ன கண்டாவி நீ பண்ணுறாங்க, இந்த சைடு அவளும் ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு இருக்கா, திடீர்னு பார்த்தா அங்கே ஒரே இருட்டை இது, பின்னாடியும் பார்த்தா நம்ம ஹருட்டோ வந்திருக்கான். இதை பார்த்தா அவளும், ஏய் இது நீ தானே, நம்ம ஹருட்டோவும் அவன் எத்தனை அந்த ட்ரெஸ்ஸை தரான், ஏய் இந்த இதை போடு நான் உனக்கு காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த சைடு அந்த வைஸ் பிரின்சிபலும் கத்தின்னு இருக்கான், யாரா இது லைட் ஆஃப் பண்ணா, பார்த்தா நம்ம ஹருட்டோவும் பின்னாடி வந்துட்டு, ஏய் இதெல்லாம் உன்னோட வேலை தானா, இப்போதான் அவனே கேட்குறான், ஏய் நீ யாரா, அதுவும் இல்லாமல் நம்ம எங்கே இருக்கோம். இப்போதான் அவனே சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து என்னோட டைமென்ஷனில் மாட்டி நிற்க, இங்கே நீ என்ன தான் கத்துனாலும் யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஆமாம் எவ்வளோ சொல்கிறியே, நீ யாரா, நான் தான் சிவா, நான் வந்து எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் நான் போய் எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க அவனும் அட்டாக் பண்ணலான்னு வரான். இதை பார்த்து அவனும், ஏய் நீ வந்து அட்டாக் பண்ண வரேன்னா நானும் அட்டாக் பண்ணுறேன் இப்படின்னு நம்ம ஹருட்டோவும் அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த அடிப்பட்ட இடத்துலேயே அட்டாக் பண்ணிடுறான். இவனும் அவனோட பிளாக்கை உள்ளே செலுத்திடுறான்.
ஹேய், நீ என்ன பண்ண? இது வந்து ஒரு பிளாக் தான். நான் வந்து இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா, நீ செஞ்ச தப்புக்கு எல்லாமே நான் பனிஷ்மெண்ட் தரலான்னு இருக்கேன். நீ வந்து மூணு தப்பு செஞ்சிருக்க, அதுல ஒண்ணு நேத்து ஏதோ ஒரு பையனை நீ தொலை பண்ணிருக்க. ஆமா, நான் வந்து தொலை பண்ண, அதுக்கு என்ன உனக்கு வந்தது? நான் வந்து ஆர்ஃபன் ஃபேமிலியோட நெக்ஸ்ட் ஹெட்டே நான் தான். அதுவும் இல்லாம இந்த அகாடமியில இருக்க வைஸ் பிரின்சிபலே நான் தான். அதுவும் இல்லாம நான் அப்பர் கிளாஸ்ல இருக்கிறவன், என் கையில நிறைய உரிமை இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ கைட் பண்றதுக்கு. நீ வந்து இன்னமும் ரெண்டு தப்பு பண்ணிருக்க. நேத்து நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்க எவனையோ ஒருத்தனை கேட்காம நீ அட்டாக் பண்ணிருக்க, அதுவும் பர்மிஷனே இல்லாமல் அட்டாக் பண்ற. அதுவும் இல்லாம தேர்ட் தப்பு, நீ வந்து ஒரு பொண்ணை ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்க. இது மிகப்பெரிய தப்பு. உன் கையில இப்போ ஒரு பிளாக்கை நான் செலுத்திருக்கேன்ல, இதை வந்து நீ எடுக்க ட்ரை பண்ணனா உனக்கு தான் வலிக்கும். அதுவும் இல்லாம நீ இதை எடுக்க ட்ரை பண்ணா அது வந்து உள்ள போயினே தான் இருக்கும், உன்னோட பிளீடிங்கும் அதிகமாகும். இதெல்லாம் கேட்காம அவனும் எடுக்க பாக்குறான், இருந்தாலும் அவனுக்கு தான் பயங்கரமா அது வலிக்குது. நான் தான் ஆல்ரெடி உன் கையில சொன்னல, இந்த மாதிரி நீ எடுக்க ட்ரை பண்ணா உனக்கு தான் வலி அதிகமாகும். ஸோ நீ எடுக்காம இருக்கிறது நல்லது. நான் வந்து இதை எப்போ வரைக்கும் எடுக்க மாட்டேன்னா, நீ வந்து உன்னோட தப்பு எல்லாமே உணரணும். அதுவும் இல்லாம இந்த நிலைமையில அந்த ஸ்டூடெண்ட்குள்ள உன்னால ஃபைட்டே பண்ண முடியாது, அப்படின்னா நீ அந்த ஃபைட்டை கேன்சல் பண்ணிடு. இப்படின்னு நம்ம ஆளும் அங்கிலேருந்து போயிடுறான். இவன் போன அடுத்த செகண்டே அங்க இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. லீடர், என்ன ஆச்சு? இப்பதான் அவங்களே அதை குணப்படுத்தலான்னு வராங்க, இருந்தாலும் இவனுக்கு பயங்கரமா வலிக்குது. இப்பதான் இவனே சொல்றான், சிவா உன்னை வந்து நான் விட மாட்டேன், நீ வந்து கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவேன். இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போதான் இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம கீழே லைக் பண்ணி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ திரும்பிச்சினால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.